ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லவ்டுவெளி சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவுமி கேட்ஜெட் சீரியஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன புது சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷவுமி அப்படின்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து எம்ஐ ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ஸ்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. பட் இதுவே சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய இனோவேஷனான ப்ராடக்ட்ஸ் கேட்ஜெட்ஸ்லாம் நிறையா வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டியில் இருக்கும், லாங் லைஃப் இருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் புது இனோவேஷனாகவும் இருக்கும் அது எல்லாமே. ஸோ இங்கே இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸில் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு தான் இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி போடக்கூடிய இந்த வீடியோவை எடுத்துக்கலாம். ஒரு அறிவு இருக்கக்கூடிய காலிங் பெல் இருந்தால் எப்படி இருக்கும்? நார்மலாக பெல் அடித்த உடனே சவுண்டு மட்டும் வராமல் அந்த காலிங் பெல்லுக்கு அறிவு இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரியும் இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து எனக்கு தேவைப்படுது, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்பீக்கர் இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக உங்களோட பிளக்ல வந்துட்டு பிளக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், இதில் பெருசாக நீங்கள் எதுவும் பண்ணணும் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம இந்த டோர் பெல்லுக்கு வரலாம், ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதில் நிறைய ஹைலைட்டான ஃபீச்சர் இருக்கு, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்கும்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ எப்படி நமக்கு காலிங் பெல் அடித்தோம் அப்படின்னா ரிங் போதும், அதே போலயே இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவருக்கு வந்துட்டு சவுண்டு கேட்கும், நீங்கள் யார் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டியது, யார் அந்த பக்கம் இருக்கா அப்படின்றது நார்மல் காலிங் பெல்லுக்கு தெரியாது. பட் நம்ம காலிங் பெல் தான் ரொம்ப ஸ்பெஷலான காலிங் பெல் ஆச்சு. இதில் வந்துட்டு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, 720p-லையும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ யாராவது காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்துட்டு உங்களோட மொபைலுக்கு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ ஒன்று கேப்சர் பண்ணி அனுப்பிடும். ஸோ யார் வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, நைட் டைமில் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நைட் டைமில் யாரோ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் நைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் சென்சார் மூலியமாக நைட்டு யார் வந்தாலுமே கிளியராக நீங்கள் யார் அப்படின்றத ஃபேஸை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். சப்போஸ் வெளியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், இல்லை அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும் அப்படின்னாலுமே ரொம்பவே சிம்பிள் தான். இதில் மைக்கும் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பேசிக்கலாம், அவங்க பேசுறதையும் உங்களால் கேட்க முடியும் வெளியில் போகாமையே. ஓகே, இதெல்லாம் ஓகே. திருடன் வந்தால் என்ன பண்ணுறது, திருடன் வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுவானா இல்லை வீடியோ முன்னாடி கை கட்டி நிற்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், திருடன் நடந்து வரும்போதே 5 செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் டிடெக்ஷன் இருக்குது. ஸோ இது மூலியமாக யாராவது நடந்து வந்தாலே போதும், நீங்கள் ஜஸ்ட் மொபைலில் ஆன் மட்டும் பண்ணிக்கணும் மோஷன் டிடெக்ஷனை, யார் வந்தாலும் சரி உடனே அது ஒரு 5 செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி யார் வந்திருக்கான்றதை பார்த்துடலாம். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவைஸ் இல்லை. இன்னும் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏஐ ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது. ஒன்ஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னும் போது அவங்கள டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்ககிட்ட காட்டும், நீங்கள் ஜஸ்ட் அவங்க நேமை மட்டும் அதில் ஒன்ஸ் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகைன் வந்து அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க இல்லை அந்த பக்கம் மூவ் ஆகி போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட நேமோட காமிச்சிடும், அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுகுமாரன் காலிங் பெல் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, யாராவது இதை பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, திருட வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலையை அதை பிடிங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது, இதை எகைன் யாராவது இழுக்கிறாங்க பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசீவருக்கு சவுண்ட் வந்துட்டு உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுது. ஸோ யாராவது இதை பிடுங்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அவன் வந்துட்டு திருடனாக தான் இருப்பான், ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு கரண்ட் எப்படி வருது, அதுக்கு டைரெக்டாக பிளக் பண்ணிடுறோம் ரிசீவரில், இதுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் 4 பேட்டரி போடுற மாதிரி இருக்குது, நம்ம நார்மல் AA பேட்டரி தான். ஸோ இந்த பேட்டரி வந்துட்டு 6 மாதம் வரைக்கும் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 6 மாதத்தில் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு நீங்கள் கேமரா ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது அது குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொன்று, இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு யாருமே இந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணல, யாருமே அந்த சைடு மூவ் ஆகி போகலை அப்படின்னும் போது இது ஸ்லீப் மோடுக்கு போயிடுது. ஸோ இதனால் எனர்ஜி ரொம்பவே சேவ் ஆகுது. யாராவது இந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது உடனே வந்து வேக்கப் ஆகி ஒரு 5 செகண்டுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதே நேரத்தில் இது லைவாக வந்து என்ன நடக்குது டோருக்கு வெளியில் அப்படின்றத பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பையும் பார்க்கலாம். அதுக்கு யாராவது அந்த காலிங் பெல்ல பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்க அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது கீழே கோ லைவ் அப்படின்னு இருக்கும், அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க லைவா பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசுறதா இருந்தால் நீங்க பேசிக்கலாம். இல்ல யாராவது வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்போதும் நீங்க அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கோ லைவ்னு இருக்கும். மற்ற நேரம் எல்லாமே பேட்டரியை சேவ் பண்றதுக்காக ஸ்லீப் மோட்ல இருக்கனால உங்களால லைவா எதையும் பார்க்க முடியாது. ஸோ மொபைல்ல எப்படி குயிக்கா கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டிவைஸை எம்ஐ அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல போய் நீங்க டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு சைனீஸ் சர்வரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது
ஒர்க் ஆகும். ஆட் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதில் டோர் பெல்லை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிவைஸோட பேக் சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ரீசெட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த டிவைஸ்லேருந்து ஒரு சின்ன சவுண்ட் ஒன்று வரும். இப்போ மொபைலில் வாய்ஸ் கேட்குது அப்படின்றத டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லாட்டி இன்னொரு மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு இந்த டிவைஸோட கனெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மொபைலுக்கு யாராவது காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா வீடியோவோ இல்லை நோட்டிஃபிகேஷனோ வரும். அப்படி இல்லை அப்படின்னா காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசீவருக்கு ஜஸ்ட் சவுண்டு மட்டும்தான் வரும். ஸோ நார்மலாக இன்டர்நெட் இல்லை அப்படின்னா கூட ஜஸ்ட் காலிங் பெல்லாக கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது ஒய்ஃபை பாஸ்வேர்டு என்டர் பண்ணோன்னே கியூஆர் கோடு ஒன்று கொடுப்பாங்க. இந்த டிவைஸில் கேமராக்கு நேராக இந்த கியூஆர் கோடை காமிச்சிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸோட கனெக்ட் ஆயிரும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த ஒரிஜினல் டிவைஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா banggood.com அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக 4800 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போது ஆஃபரில் வந்துட்டு 3500 வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள்.